தமிழகத்தில் உள்ள அனைத்து வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களின் பெயர் பலகைகள் தமிழ் மொழியில் எழுதி வைக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னை மெமோரியல் அரங்கு அருகில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இதில் கலந்து கொண்டு தமிழ் மொழியில் படிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்திய ஆட்சி பணிக்கு போகணும்னா சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்கு போகணும்னா தமிழ்லயே எழுதி வரலாம். ஆனா இங்க தமிழ்நாட்டில் தமிழ்ல படிச்சா தமிழ்ல படிச்சவங்களுக்கு தான் வேலைன்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குதானா? இல்லை. அந்த மாதிரி தமிழ்ல படிச்சவங்களுக்கு தான் இங்க வேலை வாய்ப்பு, தமிழ்ல படிச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்ததுனாக்கா எல்லாரும் தமிழில் படிப்பாங்க. தமிழ் பயிற்சி மொழியை மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க, பெற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளுவாங்க. தமிழ் மொழியில் பெயர் பலகை இடம்பெற வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் MGR சட்டம் கொண்டு வந்ததாக ராமதாஸ் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் அனைத்திலும் எல்லாமே தமிழில், எல்லா பாடமும் தமிழில் தான் இருக்கணும்ன்ற அந்த கண்டிப்பு அந்த கட்டாயத்தை கொண்டு வந்தால் ஒழிய தமிழ் வளராது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழ் மொழியில் பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டன.